రామానుజతయ పాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటాచార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామన మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహద సైతరాణి త్రణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. మాతాపితాయువదయ స్తనయా విభూతి సర్వం యదేవ నైవేన మదన్మయానాం ఆద్యస్య న కులపతే ముకుళాభిరామం శ్రీమత్ ప్రదంగరీగుణం బ్రహ్మణ విమూర్ధన భూతం సరస్య మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార గుణశేఖర యోగివాహన్ భక్తాంగ్రేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీవత్పరాంగుసుమణిం ప్రణతోస్మి నిత్యం மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர் கற்றினம் மேய்த்த கடலினை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டடி பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. வெறுப்பொடு சமணர் முன்னர் விதியில் சாக்கியர்கள் என்பால் பொறுப்பரியனகள் பேசிப் போவதே நோயதாகி குறிப்பென கடையுமாகில் கூடுமேல் தலையை அங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் அரங்கமானே. தொண்டடிப்பொடியாழ்வார் அருளி செய்த திருமாலை இந்த பிரபந்தத்தில் எட்டாவது பாடல் வெறுப்பொடு அப்படின்ற பாடல். இந்த பாடலுடைய அர்த்தானுசந்தானத்தை நாம் இன்றைய தினம் பண்றோம். சக்கரவர்த்தி திருமகன்தான் ஆசிரியிக்க தகுந்தவன் அப்படின்றத இதற்கு முன்னால் சொன்னார் தொண்டடி பொடியாழ்வார். இந்த திருமாலைன்ற பிரபந்தத்தை பெரிய பெருமாள்னு சம்பிரதாயத்தில் பேசப்படுகிற ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் விஷயமாகவே அவர் சொல்றபடியினால ரங்கநாத பெருமாள் அவருடைய அந்த குணச்சிறப்பு அது எப்பேற்பட்டது அதை நாம் முதல்ல யோஜனை பண்ணி பார்க்கணும். அது நினைச்சு பார்த்தோமானால் நம் ஆச்சாரியால் அத்தனை பேரும் போல உகந்த பெருமாள் பெரிய பெருமாள் சுவாமி தேசிகன். அந்தர்ஜோதிஹி கிமபி யமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டேஹே சிந்தாரத்னம் சுலபமிகன சித்தி மோட்சானுரூபம் தீனாதவ்யசன சமனம் தெய்வதம் தெய்வதானாம் திவ்யம் சக்ஷுஹு ஸ்ருதி பரிஷதாம் திருஷ்யதே ரங்கமத்யே. ஸ்ரீரங்கம் அந்த திவ்ய தேசத்துல ஜோதி வடிவமாக ஒரு ஆச்சரியமான வஸ்து நமக்கு காட்சி தருதுன்றார் சுவாமி தேசிகன். ரங்கநாதன்ற திருநாமத்துடன் அந்த ஜோதியை யோகம் செய்யவல்ல பெரியவர்கள் தங்களுடைய அந்த இதய கமலத்தில் வைத்து அப்படியே அவ தரிசனம் பண்ணிட்டு இருக்கா காண்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் காண்பதற்கு அது சாதகமாக இருக்கு. லோகத்தில் சித்தர்களுடைய மைய கண்ணில் அணிந்தால் கண்ணுக்கு எட்டாத பொருள்களும் நமக்கு புலப்படும். அவ்வாறு அந்த சர்வேஸ்வரன் தானே ஒரு மையாக இருந்து எல்லாவற்றையும் தன்னையும் அறியுமாறு அவன் செய்கின்றான். சிந்தாமணி என்கிற ஒரு ரத்தனம் தேவலோகத்தில் இருந்துட்டு விரும்பும் பலனையெல்லாம் அது அளிக்கும் அப்படின்னு சொல்லுவார். அந்த ரத்தனம் நமக்கு கிட்டாத ஒரு வஸ்து. தேவலோகத்துக்கு நம்மளால போக முடியாது, இப்ப போக முடியாது. மேலும் அந்த ரத்தனம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் அதுக்கு இல்லை. ஸ்ரீரங்கம்ன்ற இந்த திவிதேசத்தில் எழுந்தொழியுள்ள ரங்கநாதன்ற இந்த ரத்தனம் இருக்க, இந்த ரத்தனம் நாம் இந்த உலகத்தில் கண்ணால் கண்டு கழிக்க எளியதாக இம்மை போகங்களையும் மோட்சத்தையும் அளிக்கவல்ல ஒரு சிந்தாமணி மாதிரி இது விளங்குகிறது. யோகம் முதலான வேறு விஷயத்தை செய்ய சக்தி இல்லாமல் வேறு ஒரு ரட்சகனை கொள்ளாமல் இருந்து யார் சரணாகதி செய்கிறாளோ அவளுடைய துன்பத்தை எல்லாம் போக்கி பேரின்பத்தை தரக்கூடிய அளவுக்கு பெரிய பெருமாள் அரங்கநகரப்பன் திகழ்கிறான். ஆக உலகில் உள்ள எல்லா தெய்வங்களும் தொழுவதற்கு ஏற்ற பெரிய பெருமாளாக பெரிய தெய்வமாக ஸ்ரீ ரங்கநாதன் விளங்குகிறான். நம்முடைய இந்திரியங்கள்லேயே முக்கியமானது கண்ணு. அந்த கண்ணை எப்படி மக்கள் போற்றுகிறார்களோ அந்த மாதிரி
இந்த வேத ராசிகள் எல்லாமே ஸ்ரீமன் நாராயணன் அவன்தான் பரதத்துவம் தங்களுடைய அந்த தெய்வ கண்ணாக கொண்டு போற்றுகின்றன. அப்படிப்பட்ட அந்த எப்பெருமான் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமாளாக நமக்கு சேவை தந்திருக்கான். நம் கண்ணுக்கு புலனாய் அவன் காட்சி தந்து கொண்டிருக்கிறான்றத சுவாமி தேசிகன் பகவத்யான சோபானத்தில் ரொம்ப அழகாக சாதிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த எப்பெருமான், அந்த எப்பெருமானுடைய அந்த குண சிறப்பு, அவன் எப்பேற்பட்ட கல்யாண குணங்களோடு கூடினவன், அந்த குணச்சிறப்பை முதல்ல நாம் பார்க்கணும். அந்த குணச்சிறப்பை உணர்ந்து அவனை நாம் ஆசிரியிக்கணும். அப்படி அவனை ஆசிரியிக்காமல் இந்த சம்சாரிகள் என்ன பண்றா, எப்பவும் இருக்கா மாதிரி சாப்பிடுறது, நல்ல துணி உடுத்துக்க வேண்டியது, அப்படி திரிஞ்சிருக்க வேண்டியது, இந்த மாதிரி அவர்கள் இருப்பதை பார்த்து யாராவது எம்பெருமானை பற்றி பொறுக்க முடியாததான வார்த்தைகளை எல்லாம் பேசினால் அதை கேட்டு அதை பார்த்து இவா பொழுது போகின்றிருக்கா, எதுக்கு அதெல்லாம் போய் இவா கேட்கிறா. ஆக இவாளுக்கு இதுல ஒரு பிடிப்பு என்பது இல்லாமல் இருக்குதா இது காரணம். ஆகவே இந்த மாதிரி இருக்கிறவாள் எல்லாம் கொன்னா கூட தப்பு இல்லை அப்படின்ற நிலையில மனம் விரும்பி மனம் வெறுத்து மனசில் அப்படியே அந்த கஷ்டத்தை மனசில் அடக்கிண்டு பெரிய பெருமாளை பார்த்து இந்த பாசுரத்தை பாடுகிறார் தொண்டடி புரிய ஆழ்வார். எம்பெருமானே, நீ எப்பேற்பட்டவன், அரங்கநகரப்பா உன் பெருமை எப்பேற்பட்டது, அதை புரிஞ்சுக்கலையே இந்த சம்சாரிகள். வெறுப்போடு சமணர் முண்டர், அதாவது இந்த சமணர்கள் செய்வர்கள் இவா அத்தனை பேரும் இவா என்ன பண்றா, வெறுப்பாக பார்க்கிறாளாம். நம் தெய்வத்தை அவர்கள் வெறுப்பாக பார்க்கிறார்கள். ஏதோ ஒரு பொருள் காரணமாகவோ அல்லது ஒரு பெண் காரணமாகவோ இல்லாமல், காரணமே இல்லாமல் எம்பெருமானுடைய பெருமையை அப்படி கேட்டவுடனேயே அவளுக்கு வெறுப்பு ஏற்பட்டுருது. அப்படி வெறுப்பு ஏற்பட்டு முகம் சிவந்து அவ இருக்கிறார்கள். வேதத்தில் எம்பெருமானுடைய பெருமை எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அவனுக்கு ஆராதனமாக செய்ய வேண்டியதாக இருக்கக்கூடிய எத்தனையோ யாகங்கள், ஜோதிஷ்டோமம் முதலான யாகங்கள், அந்த யாகங்கள் செய்யப்படுகிற அந்த பிராணி ஹிம்சை, அது இந்த சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் பொறுக்க ஒண்ணாததாக இருக்கிறது. அது மாத்திரமில்ல, ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு ஏதாவது உற்சவம் நடந்தா அந்த திருநாள் நடக்கிற சமயத்தில் பெருமாள் எழுந்தருளினால், ஐயோ பெருமாள் எழுந்தருளினாரே அப்படின்னு இவா மனம் விரும்பி அதை பொறுத்துக்க முடியல வாழால, அப்படி இருக்கா வாழலாம். ஆக பெருமாள் எழுந்தருளும் போது பெருமாள் எழுறாரத்தை தெரிவிக்கிறதுக்காக ஒரு திருச்சின்ன ஒலி கேட்டுதானா, அதை கேட்கறதுக்கு கூட இவாளுக்கு பொறுக்க முடியல. ஐயோ திருச்சின்ன ஒலி கேட்கறத, பெருமாள் எழ போறாரு அப்படின்னு நினைச்சுண்டு இவா வந்து ரொம்ப வெறுப்பா இருக்காளாம் இந்த சமணரும் முண்டர்னு அழைக்கப்படுகிற இந்த செய்வாளும். ஆக இந்த திருச்சின்ன மாலைக்கு, இந்த திருச்சின்ன ஒலிக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையானது இருக்கு. ஏதாவது தேவ பெருமாள் காஞ்சிபுரத்தில் தேவ பெருமாள் எழுற சமயத்தில் திருச்சின்ன ஒலி ஒன்று எழுப்புவார்கள். அந்த திருச்சின்னத்தை எடுத்து ஊதின உடனே பெருமாள் எழுறாருக்கு அது அடையாளம். இந்த மாதிரி இந்த திருச்சின்னத்தை பற்றி தமிழ் இலக்கியங்கள்லையும் குறிப்புகள் நமக்கு கிடைக்கிறது. தமிழ் இலக்கியத்தில் உலா அப்படின்ற ஒரு வகையை சார்ந்த பிரபந்தங்கள்லாம் இருக்கின்றன. ஆக இவை என்ன சொல்றதுன்னா, அந்தந்த பிரபந்தங்களுக்கு நாயகனாக யார் இருக்கானோ அவன் வீதியில அப்படி வீதி உலா கண்டருகிற சமயத்தில் அவனுடைய சிறப்பை வர்ணிக்கிற மாதிரி அந்த தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய உலான்ற வகையை சார்ந்த பிரபந்தங்கள் இருக்கின்றன. அதுல இந்த திருச்சின்னம்னு ஒரு சிறு பகுதியும் காணப்படுறது.
ஆக அலர்மேல் மங்கை மணவாளன் வந்தான் வந்தான் என்று பைங்கனாக சின்னம் பணிமா. திருவேங்கட உலான்ற ஒரு பிரபந்தத்துல இது தமிழ் இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தசரதராமன் வந்தான், உம்பருக்கு அமிழ்தம் முன்னாள் உதவிய ஒருவன் வந்தான், சீதைதனை கரம் பிடித்தான் வந்தான், அணை அவருடனே மீண்டும் அயோத்தியில் அடைந்தான் வந்தான், மாய மாரீச்சன் மால வரிசிலை வளைத்தோன் வந்தான். இந்த மாதிரி அந்த வந்தான் வந்தான் முடிகிற மாதிரி இந்த திருச்சின்னம்ன்ற ஒரு பகுதி பண்டைய தமிழ் இலக்கியங்கள்லயே இருக்கு. அதை மனசுல வச்சிருந்தான் சுவாமி தேசிகன் காஞ்சிபுரம் தேவபெருமாள் எழுந்துள்ள சமயத்துல அந்த ஊதிர அந்த திருச்சின்னம் இருக்கே அந்த திருச்சின்னத்தை மனசுல வச்சுட்டு திருச்சின்ன மாலைன்னு ஒரு தனி பிரபந்தம் தேசிக பிரபந்தத்துல திருச்சின்ன மாலைன்னு ஒரு பிரபந்தம் தேசிகன் சாதிச்சிருக்கார். ஆக இந்த திருச்சின்ன மாலைன்ற தனி பிரபந்தம் சுவாமி தேசிகனால காஞ்சிபுரம் தேவபெருமாள் பேரொழிலாளன் விஷயமாக இயற்றப்பட்ட பிரபந்தம். இந்த திருச்சின்ன மாலைன்ற இந்த சிறிய இந்த நூல் இதுல சுவாமி தேசிகனுடைய அந்த கவித்திறமை நமக்கு நன்றாக புலனாகிறது. அது மாத்திரமில்ல, வேதங்கள் வேதாந்தங்கள் இரகசிய விஷயங்கள் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை உள்ளடக்கிய விஷயங்கள் தத்துவஹித புருஷார்த்தங்களை உள்ளடக்கி ஆச்சரியமாக எத்தனையோ விஷயங்களை இந்த திருச்சின்ன மாலையில சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சின்னம்ன்றாலே அப்படின்னாலே அடையாளம்னு அர்த்தம். திருச்சின்னம் என்பது எம்பெருமான் எழுந்தருள்வதை நமக்கு தெரியப்படுத்துகிற ஒரு பிரபந்தம். ஆனபடினால அடையாளம் காட்டுகிற இது வாத்தியம். இது இது ஒலிக்கப்படும் போது நீண்ட ஆழ்ந்த கம்பீரமான ரொம்ப இனிமையான ஒரே மாதிரியான அந்த ஓசையை அது எழுப்புகிறது. ஆக எம்பெருமான் இதோ எழுந்தொழுகிறான்றத அது காண்பிக்கிற மாதிரி அது இருக்கு. அந்த திருச்சின்ன மாலையில 11 பாசுரங்கள் சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். இந்த பாசுரத்தினுடைய ஒவ்வொரு பாசுரத்தினுடைய ஒவ்வொரு வரியிலும் வந்தார் வந்தார்னு வரும், கடைசி வரியில வந்தார் தாமேன்னு முடியும். அந்த மாதிரி அழகா எழுதியிருக்கார். ஆக அந்த மாதிரி வந்தார் வந்தார்னு சொல்லச்ச இதை தோ வந்துட்டார், இனிமே போகவே மாட்டார், தோ வந்துட்டார். யார் ரொம்ப உயர்ந்தவர் நாம் நினைக்கிறோமோ அப்பேற்பட்டவர் நம்மை நாடி தோ வந்துட்டார், நம்ம கிட்ட இருக்கிற பிரியத்தனால வந்துட்டார், வரவேண்டிய இடத்துக்கு வந்துட்டார், நம்மிடத்திற்கு வந்துட்டார். அவர் பிரபுவாக இருந்தாலும் தன் சௌலபியத்தினால இங்க வந்துட்டார். ஆக வெகு காலம் சேவிக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் ஆறுதல் தரக்கூடிய அளவுக்கு ஸ்திரீ பிராயமான இந்த ஜீவாத்மாவுக்கு ஆறுதல் தரும்படியாக இதோ வந்துட்டார். அவனை தேடி அலைஞ்சு பார்த்து காண முடியாமல் வருத்தமடைகிற இந்த ஜீவன் காணும்படியாக இதோ பெருமாளை நேராக வந்துட்டார் அப்படின்னு அத்தனை அர்த்தங்கள் இந்த வந்தார் வந்தாரத்துக்கு நம்முடைய பூர்வர்கள் அழகாக சொல்லுவார்கள். ஆக இதுல எத்தனையோ விஷயங்கள் தத்துவார்த்தங்கள்லாம் பொலிந்து இருக்கக்கூடியதான அழகான பிரபந்தம் இந்த திருச்சின்ன மாலை. ஆக இந்த திருச்சின்ன ஒலியை கேட்டா கூட இவாள்லாம் பொறுத்துக்க முடியல, இவாளால அந்த சமணர் சைவர் இவாளால பௌத்தர்கள் இவாளால பொறுத்துக்க முடியல. அப்படினால அவ என்ன பண்றான்னா அந்த எம்பெருமானிடம் தங்களுடைய வெறுப்பை அவ காமிக்கிறார். அந்த மாதிரி அவனுடைய பெருமையை அறிந்து அவனை ஆசிரியித்து அவனை அனுபவிக்கக்கூடியதான அந்த பாக்கியத்தை இழந்தவா அவா அத்தனை பேரும். ஆக இந்த பௌத்தர்கள் இவா எல்லாரும் அப்படிதான் இருக்கா. ஆக விதியில் சாக்கியர்கள் பாக்கியமே இல்லாததான இந்த சாக்கியர்கள், சாக்கியர்கள்னா பௌத்தர்கள், இவா எல்லாரும் அப்படி இருக்கா. நின்பால் பொறுப்பரியனகள் பேசில் ரங்கநாத பெருமாளே அரங்கநாதர் அப்பா நீ எப்பேற்பட்டவன், நீ சர்வஸ்மாத் பரன் அப்படின்னு சாஸ்திரம் உன்னை பத்தி சொல்றது. ஆக எம்பெருமான் எல்லா தேவதைகளை காட்டிலும்
அவன் ஒசத்தியான தெய்வம். அவனை மிஞ்சி, அவனை தாண்டி, அவனை காட்டிலும் பெரிய தெய்வம் மற்றொன்னு இல்லை. அவன்தான் பரதத்துவம். சுவாமி தேசிகன் பரதேவதா பாரமார்த்தியாதிகாரத்தில் ரகசிய திரிசாரத்தில் நிறைய பிரமாணங்களை காண்பிச்சு அழகாக சாதிக்கிறார். பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதெய்வம் ஸ்தாபிச்சிருக்கார். ஆக இதை அடியன் சொல்லச்ச ஒரு சில விஷயங்களை நாம் குறிப்பிட்டே ஆகணும். இந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான பெருமை, மற்ற தெய்வங்களை காட்டிலும் அவனுக்கு இருக்கக்கூடியதான பெருமை என்னன்றதை நாம் பார்க்கணும். ஆக இந்த எம்பெருமான் இவனை ஈஸ்வரன் சொல்றோம். இந்த ஈஸ்வரனுடைய சொரூபம் என்னன்னா சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம், அமலம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம்னு சொல்றது. அதாவது சத்தியத்துவம்னா எப்பொழுதும் மாறுபாடு இல்லாமல் ஒரே நிலையில இருப்பது இந்த ஈஸ்வர தத்துவம். ஞானத்துவம் அதாவது எங்கும் பறந்து ஞானஸ்வரூபியாக இருப்பது. அனந்தத்துவம் எல்லா இடங்கள்லேயும் எல்லா வஸ்துக்கள்லேயும் எல்லா காலங்களிலும் பறந்து வியாபித்து இருக்கிறது. ஆனந்தத்துவம் ஆனந்த ஸ்வரூபியாக இருப்பது. அமலத்துவம் துளியும் தோஷமே இல்லாமல் இருப்பது. ஆக ஈஸ்வரனை பத்தி சொல்லச்ச இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கார். இந்த உலகமெல்லாம் ஏற்படுவதற்கு காரணமே அந்த சர்வேஸ்வரன் தான். அது எப்படின்னா ஒரு குயவன் இருக்கான், மண்ணு இருக்கு, மண்ணில இருந்து குயவன் என்ன பண்றான், மண்பானையை செய்யறான். அதபடினால அந்த மண்பானை உண்டாவதற்கு மண்ணும் காரணம், குயவனும் காரணம். குயவன் இல்லாமல் அந்த மண் தானாகவே பானையாக அது ஆக முடியாது. ஆக இங்கு பானைக்கு மண் என்பதானது உபாதான காரணம்னு சொல்றா சாஸ்திரங்கள்ல. உபாதான காரணம்னா என்ன அர்த்தம்? உபாதானம்னா என்ன? பலவிதமான வேறுபாடுகளை அடையும் வஸ்து உபாதானம்னு சொல்லப்படுறது. இங்கு மண் வந்து பானையாக மாறுறபடினால மண் என்பதானது உபாதான காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த குயவன் அதாவது குலாலன் தான் மண்ணிலே இருந்து பானையை செய்கிறான். அதனால் குயவன் வந்து நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லப்படுறான். ஆனால் மண்ணிலே இருந்து வெறும் கையால் பானையை குயவன் செய்ய முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? அதற்கு சுற்றும் சக்கரம் போன்ற ஒரு கருவி தேவை. இப்படி பானையை செய்ய உபயோகமாக இருக்கும் கருவிகளுக்கு சககாரி காரணம் அப்படின்னு பேரு. அதே மாதிரி ஒரு நெசவாளியை எடுத்துக்கலாம். அவன் என்ன பண்றான்? நூல்லேருந்து ஆடையை தயார் செய்கிறான், ஆடையை நெய்கிறான். அதனால இங்கு நூலாகிய அந்த மூலப்பொருள் தான் உபாதான காரணம். நெசவாளி நெய்கிறான், அதனால அவன் வந்து நிமித்த காரணமாக ஆறான். ஆடையை நெய்வதற்கு தேவையான அந்த தறி, அந்த ஒரு குச்சி ஒன்று, இதெல்லாம் சககாரி காரணம். அதனால ஒரு பொருளை உண்டாக்குவதற்கு மூன்று காரணங்கள் இருக்கின்றன. உபாதான காரணம் அதாவது மூலப்பொருள் சொல்லலாம், இந்த ரா மெட்டீரியல் சொல்றாள்யோ அது மாதிரி. நிமித்த காரணம், அதே மாதிரி சககாரி காரணம். இந்த எம்பெருமான் விஷயத்திலேயும் இந்த எம்பெருமான் உலக சிருஷ்டியில அவன் செய்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோமானால், இந்த பிரம்மம் அதாவது எம்பெருமான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்திற்கு உபாதான காரணமாக அகரான், நிமித்த காரணமும் அவன்தான். அதே குயவனுக்கு அந்த சுற்றும் சக்கரம் போன்ற சககாரி வஸ்துக்கள் தேவைப்படுவது மாதிரி இங்கே எம்பெருமானுக்கு துணை ஒன்றும் தேவையில்லை. அதனால சககாரி காரணம் என்பது உலக சிருஷ்டியில இல்லவே இல்லை. ஆக எம்பெருமானே சககாரி காரணமாகவும் ஆயிடுறான்னு சொல்லலாம். அப்படி உலகமெல்லாம் தோன்றுவதற்கு காரணமாக இந்த பரமாத்மா திகழ்கிறான். ஆக இந்த உலகம் சிருஷ்டின்னு சொன்ன உடனே இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுறதா அல்லது இந்த உலகம்ன்றது முன்னாடியே இருந்து மாறுபாட்டை அடைகிறதா அப்படின்னு கேட்டா சாஸ்திரங்கள் அதையும் சொல்றா. அதாவது எம்பெருமான் நிமித்த காரணம், அவன்தான் உலகத்தை சிருஷ்டிக்கிறான்.
பிரம்மம் அதாவது உபாதான காரணமும் அவனேதான். ஆக இவனே இந்த உலகாக மாறுபாடு அடைகிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இப்படி எல்லா காரியங்களையும் இவன் செய்யறபடினால இந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான பெருமை சாஸ்திரங்கள்ல விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக வேதங்கள்ல நான் பலவாக ஆகக்கடவேன் அப்படின்னு எம்பெருமான் நினைச்சான். அதே அப்படி நினைச்சதுனால அவன் தான் ஆதி காரணம்னு இதனால் ஏற்படுறது அப்படின்னு வேத மந்திரங்கள் சொல்றது. அப்படினால எம்பெருமானை வேத மந்திரங்கள் உயர்வாக பேசுகின்றன. ஸ்ரீமன் நாராயணனை சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு கதை சொல்லப்படுறது. உத்தாலகர் அப்படின்றவர் தன் மகன் ஸ்வேதகேதுவை ஒரு குரு கிட்ட படிக்கிறதுக்காக அனுப்பினார். அவன் குருவிடம் 12 வருஷ காலம் படிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பினான். அவனுடைய தகப்பனார் உத்தாலகர் ஸ்வேதகேதுவை கேட்டார், நீ பார்க்கறதுக்கு ரொம்ப மமதையோடு இருக்க மாதிரி தென்படுகிறாய், நீ எல்லாவற்றையும் கற்றுவிட்டாய்னு நினைத்துக் கொண்டிருக்கிறாய், எது ஒன்றை தெரிந்து கொண்டால் மற்ற எல்லாம் தெரிந்ததாக ஆகுமோ அது எது அப்படின்னு கேட்டார். ஸ்வேதகேதுவுக்கு எப்படி ஒன்றை தெரிந்து கொண்டால் மற்ற எல்லாம் தெரிந்துவிடும் அப்படின்றது புரியல. பிறகு அவனுடைய தகப்பனார் சில உதாரணங்களை கொடுத்து அவனுக்கு உண்மையை விளக்கி கூறுகிறார். உத்தாலகர் சொல்றார், மண்ணை கொண்டு நாம் பானைகள் பொம்மைகள் போன்றவற்றை செய்கிறோம். ஆனால் அதனால மண்ணை பற்றி தெரிந்து கொண்டால் மண்ணிலே இருந்து என்னெல்லாம் செய்கிறோமோ அந்த எல்லா வஸ்துக்களையும் பற்றியும் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் இப்படி செய்யப்படுகிற எல்லா வஸ்துக்களுக்கும் அந்த மூலப்பொருள் உபாதான காரணம் மண்தானே. அதே மாதிரி தங்கத்திலே இருந்து நாம் பல நகைகள் செய்கிறோம். அதனால் தங்கத்தை பற்றி தெரிந்து கொண்டால் தங்கத்தினால் செய்யும் நகைகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்கிறோம். இரும்பிலே இருந்து நாம் கத்தி கத்திரிக்கோல் போன்ற வஸ்துக்களை எல்லாம் செய்கிறோம். அதனால் இரும்பை பற்றி தெரிந்து கொண்டால் அதிலிருந்து செய்யப்படுகிற மற்ற வஸ்துக்களையும் நாம் தெரிஞ்சின்ற மாதிரி ஆறுது. ஆக இரும்பு என்பது எப்படி அடிப்படையான அந்த மூலப்பொருளோ, ஆக மற்றதெல்லாம் அந்த இரும்பினுடைய ஒரு மாறுபாடுதான். அதே மாதிரி அந்த பரபிரம்மமாக விளங்கக்கூடிய எம்பெருமானை பற்றி தெரிந்து கொண்டால் பிரம்மத்தினுடைய மாறுபாடான இந்த உலகம் மற்ற வஸ்து பொருட்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி எல்லாம் உலகம் தோன்றுவதற்கு காரணமாக முழு முதற் கடவுளாக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திகழ்கிறான். ஆக அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவன் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன். ஆக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் முக்கியமான தெய்வம், அவன்தான் பரபிரம்மம், அவன்தான் பரதத்துவம்ன்றத சாந்தோக்கிய உபனிஷத்து முண்டகோ உபனிஷத்து போன்ற அந்த உபனிஷத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களையெல்லாம் நம்முடைய பூர்வாச்சாரியால் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லியிருக்கா. அது மாத்திரம் இல்லை, எள்ளுல எண்ணெய் இருக்கிற மாதிரி, தயிரில் வெண்ணெய் இருக்கிற மாதிரி, பூமிக்கு அடியில் ஜலம் இருப்பது போல, விறகுல நெருப்பு இருப்பது போல, பரமாத்மா எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இந்த ஜீவனிடத்தில் இருக்கான்னு உபனிஷத் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் சொல்றது. இந்த மாதிரி இந்த எம்பெருமானுடைய முக்கியத்துவத்தை உபனிஷத்து அழகாக நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறபடியினாலேயும், அதே மாதிரி எத்தனையோ பிரமாணங்கள் அதாவது ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம், விஷ்ணு தர்மம், விஷ்ணு புராணம் போன்ற எத்தனையோ அந்த பிரமாணங்கள்லேருந்து எத்தனையோ இடங்கள்லேருந்து இருக்கக்கூடிய அந்த வாக்கியங்களை எல்லாம் எடுத்து சொல்லி நம் பூர்வாச்சாரியால் இப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தவன் அவன்தான் சர்வஸ்மாத் பரன் அப்படின்றத நமக்கு அழகாக விளக்கி அருளினார்கள். ஆக நின்பால் பொறுப்பரியனகள் பேசில் எம்பெருமானே உன் விஷயத்துல அவள்லாம் பொறுக்கவே இல்லையே, சர்வேஸ்வரனான உன் விஷயத்துல பொறுப்பு அரியனகள் பொறுக்க முடியாத விஷயங்களை பேசில் அவ பேச ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த சமணரும் சைவரும் அதே மாதிரி
பௌத்தர்களும் உன்னை பத்தி தாறுமாறாக எதோ பேசுகிறார்கள். ஏன்னா நீ எப்பேற்பட்ட மகிமையோடு கூடினவன், எப்பேற்பட்ட கல்யாண குணங்களோடு கூடினவன், அது அவ அறிந்து கொள்ளவே இல்லையே. ஆக அனைவருக்கும் பெரியவன் நீ, கல்யாண குண பரிபூர்த்தியோடு கூடினவன் நீ. சௌசீல்யம், சௌரபியம், வாத்சல்யம், பரமோதாரத்துவம், கிருதித்வம், கிருதஜ்ஞத்வம், சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், நிர்மலத்துவம், கிருதஜ்ஞத்துவம், கிருதித்வம், சத்தியகாமத்துவம், சத்தியசங்கல்பத்துவம், இப்படி பெருமாளுக்கு பரமாத்மாவுக்கு எவ்வளவு குணங்கள், கல்யாண குணங்கள்லாம் பேசப்பட்டிருக்கோ அவ்வளவு குணச்சிறப்போடு இருக்கக்கூடியவன் அல்லவா எம்பெருமானே நீ. ஆக உன் பேர்ல அவ வந்து இந்த மாதிரி பேசுறது எந்த வகையில அது நியாயமாகும்? என்ன அவ்வளவு கல்யாண குண சிறப்பு எம்பெருமான் கிட்ட இருக்கு? அத இதை அடியேன் சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்ல ஒன்னே ஒன்று சொல்லுவோம், அதாவது ஔதாரியம். அவன் எப்பேற்பட்ட அந்த வள்ளல் தன்மையோடு இருக்கான்னா, அந்த ஔதாரியம்ன்றத விளக்கம் சொன்ன நம் பூர்வாச்சாரியர்கள், அதிலும் குறிப்பாக சுத பிரகாசிகாச்சார் என்பவர் அழகாக விளக்கம் தந்தார். அந்யஸ்மை ததாமி இத்தி அபிமான விரகேன புத்திரவத்து பிராப்தம் புங்கே இத்தி புத்தியா தாத்திருத்வம் ஔதாரியம் அப்படின்னு அர்த்தம் எழுதினர். ஆக நான் என்னுடைய பணத்தை இவனுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு கொடுக்கிற சமயத்தில் தன் வயிற்றுல பிறந்த பிள்ளைக்கு கொடுக்கிற மாதிரி எண்ணத்தோட கொடுத்தால் அதுதான் ஔதாரியம்னு பேசப்படுறது அப்படின்னு சொல்ற. எம்பெருமான் தன்னை ஆசிரியப்பவர்களுக்கு அவர்கள் வேண்டியவற்றை எல்லாம் தரான். மிக சிறந்ததாக விளங்கக்கூடிய அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தையும் தந்து கடைசியில தன்னையும் தந்து விடுகிறான் சர்வேஸ்வரன். இப்படி கொடுக்கும்போது அவனுடைய அந்த மனநிலையை பார்த்து இந்த ஔதாரியம் எப்பேற்பட்டது, நம் பூர்வாச்சாரியால் அழகா சாய்கிறார். லோகத்தெல்லாம் பார்த்திருக்கோம், ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு தானம் பண்ணா அந்த தானத்தை பத்தியே நினைச்சிருக்கிறது, அல்லது ஒரு கோயிலுக்கு ஒரு டியூப் லைட் வாங்கி போட்டா கூட அந்த டியூப் லைட்ல தம்ம பேர் அதுல எழுதுற மாதிரி பண்ணிட்டு தினப்படி போய் போய் அது நண்பனை ஆட்சின் போய் காமிச்சு இதோ நான் வாங்கி கொடுத்துதான், நான் வாங்கி கொடுத்ததுதான் சொல்றது. அதே மாதிரி ஒரு கோதானம் பண்ணிட்டு ஒரு நண்பனை மறுநாள் ஆட்சின் போய் இந்த மாடு தான் இந்த மாடு தான் டெய்லி ஒரு நண்பன் ஆட்சின் போய் அந்த மாட்டை காமிச்சிருந்தா அவருக்கு எப்படி இருக்கும் வாங்கிட்டவருக்கு? அந்த மாதிரி அந்த ஔதாரியம் பண்றவா தான் நம்மள நிறைய பேர் இருக்கா. ஆனா எம்பெருமான் அப்படி இல்லை. எவனோ ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்ற நாம் நினைச்சுட்டு இருக்கோம், ஏதோ சில நிர்பந்தங்களால கொடுக்க வேண்டியதா போச்சு அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா எம்பெருமான் எப்படி நினைக்கிறான் தெரியுமா? தன்னை ஆசிரியித்து பலன் பெறுபவர்களை எவனோ ஒருவன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அவன் தன்னை தகப்பனாகவும் அவளையெல்லாம் தன்னுடைய மகன்களாகவும் நினைச்சு தகப்பன் சம்பாதித்த அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் புத்திரன்தானே அனுபவிக்க வேணும். ஆகவே தன்னை ஆசிரியித்தவர்களை புத்திரர்களாக பாவித்து தன்னையும் தன்னுடைய ஸ்தானமான பரமபதத்தையும் அவர்கள் அனுபவிக்கட்டும்னு எம்பெருமான் வாரி வழங்குகின்றான். அப்படிப்பட்ட வள்ளல் தன்மை எம்பெருமானுக்கு இருக்கு. எப்பேற்பட்ட கல்யாண குணம்! கொள்ளும் பயனில்லை குப்பைகளர் தன்ன செல்வத்தை வள்ளல் புகழ்ந்துனும் வாய்மை இழக்கும் புலவீர்கள் கொள்ள குறைவிலன் வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வம்மினோ. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில அழகாக இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார். ரொம்ப நீச்சமா இருக்கக்கூடிய நீச்சர்களை கவிபாடி சொல்பமாக அவ கொடுக்கிற பொருள்களை எல்லாம் பெறுகின்ற கவிஞர்களே அப்படின்னு அந்த கவிஞர்களை பார்த்து சொல்றார் நம்மாழ்வார், எதற்காக நீங்கள் சாதாரண மக்களை கவிபாடுகிறீர்கள்? அவர்கள் கொடுக்கிற அந்த செல்வம் குப்பையை கிளறின மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் வாக்கினுடைய வாய்மையை, அந்த தூய்மையை, நீங்கள் சிறந்த வாக்கு படைச்சிருக்கிற அந்த பிரசித்தியை எதுக்காக அப்படி இழந்து போகிறீர்கள்? இதுதான் நீங்கள் நீச்சர்களை பாடுவதால நீங்கள் பெறுகின்ற பலன். ஆனா யார கவி பாடணும் கேட்கறீங்களா? சொல்றேன், எம்பெருமானை தான் கவி பாடணும். அந்த மணிவண்ணன்
வள்ளல் தன்மையோடு கூடின அந்த எம்பெருமானை பற்றித்தானே கவி பாடணும் அப்படின்னு சொல்றார். அப்படி கல்யாண குண சிறப்பு எம்பெருமானிடம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால அப்பேற்பட்ட அந்த குணம் உடையவாள் அந்த கோஷ்டியில மிகவும் தலை சிறந்தவனாக எம்பெருமான் திகழ்கின்றான். பெரிய பெருமாளாக ஸ்ரீரங்கத்தில் எழுந்தோடி இருக்கின்றான். ஆனபடினால ரங்கநாதா பொறுக்க முடியாத வார்த்தைகளை உன் விஷயத்தில் அவ சொன்னார்களானால் அவ எப்பேற்பட்டவ, அந்த சமணரும் சைவரும் அந்த பௌத்தர்களும் அவ எப்படி இருக்கிறவன்னா, இந்த சமணர்கள் ஈஸ்வரனையும் அவனுடைய செல்வமான லோகத்தையும் இல்லைன்னு சொல்றவா, அது மித்தியைன்னு சொல்றவா. செய்வர்கள் ஜீவனான ஒரு தெய்வத்தை ஒருவனை தெய்வம்னு சொல்லி பரமாத்மாவாக சொல்லி பரமாத்மாவான நாராயணனை இழித்து பேசக்கூடிய அளவுக்கு அவா இருக்கா. இதெல்லாம் வைதிகர்களுக்கு பொறுக்க முடியாத விஷயம் இல்லையா? அவ சொல்ற வார்த்தைய தம் வாயால் சொல்லக்கூட முடியலையாம், கூசி சொல்றார், கூசி குணிகி குறுகி போய் பொறுப்பரியனகள் அப்படின்னு சொல்றார் அழுவார். இது எப்படி இருக்குன்னா, ஆண்டாள் திருப்பாவையில தருக்கிலானாகில் தான் தீங்கு நினைந்தன்னு சொல்ற, அவன் என்ன தீங்கு நினைச்சான் சொல்றதுக்கே ஆண்டாளுக்கு பிடிக்கலையாம், தான் தீங்கு நினைந்தேன் ஆண்டாள் சொன்ன சாதிச்ச மாதிரி. அதே மாதிரி அன்றின்னாதன செய் சிசுபாலனும் அப்படின்னு நாச்சியார் திருமொழியில, அன்று இன்னாத செய் செய்யக்கூடாத விஷயத்தை எது செய்யக்கூடாதோ அதை செஞ்சான் சிசுபாலன். அவன் என்ன சொன்னான்றத ஆண்டாள் சொல்ல அவ கூசுகிறாள். ஆக எம்பெருமானுக்கு மனதாலும் வாக்காலும் பிறர் செய்யும் தீங்குகளை சொல்லவும் கூசுகின்றவர்கள் இவாழலாம். அதனபடினால்தான் ஆழ்வார்கள் அந்த கோஷ்டியை சேர்ந்தவரான் அப்படின்னா தொண்டர்புடி ஆழ்வாரும் அதை சொல்லாமல் பேசில் நம் செவிபட அவ வந்து சொல்லுவார்களானால் அப்படின்ற. இங்க வியாக்கியானத்தில் ஒரு ஐதிஹியத்தை சொல்றா, மகாபலி தன்னுடைய தாத்தா அதாவது பாட்டனார் பிரகலாத ஆழ்வான், பிரகலாதனுடைய பேரன் பலி சக்கரவர்த்தி. ஆனால் அப்படின்னா பிரகலாதன் அந்த பலி சக்கரவர்த்தி என்ன பண்ணா, தன் பாட்டனாராகிய பிரகலாத ஆழ்வான் கிட்ட வந்து, தாத்தா எனது செல்வமான ராஜ்யம் குறைஞ்சு வருது, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். நீ அசுரர்களுக்காக தேவர்களை எல்லாம் துன்பப்படுத்தினாய், அவ அத்தனை பேரும் போய் திருப்பார்கடல்ல ஆசிரியித்தார்கள், அவர்கள் இழந்த உலகங்களை அவர்களுக்கு மீட்டு தருவதற்காக எம்பெருமான் அதிதி வயிற்றில வாமனாக அவதரித்திருக்கிறான், உன் செல்வம் முடிந்ததென்றே நீ நினைச்சுக்கலாம், இனிமே உனக்கு செல்வம் இருக்காது அப்படின்னு பிரகலாதாழ்வான் சொன்னாராம். இதை கேட்ட உடனே மகாபலி எம்பெருமானை நிந்திக்க ஆரம்பித்தான். உடனே பிரகலாத ஆழ்வான் காதை பொத்திண்டு, கெடுவாய், நீ கெட்டுப்போடுவா, நீ என் முன்னே நீ பெருமாளை வந்து நிந்திக்கிறாய், இதைவிட என் தலையை அறுத்திருந்தாயால் எனக்கு பெரிய உபகாரமாக இருந்திருக்கும், நீ இப்படி எம்பெருமானை நிந்தித்ததில் என்ன காரணம், எதுக்காக நிந்திக்கிற, அப்படி நிந்தித்ததின் பலனாக உனது ராஜ்யத்தை நீ இழக்கப் போகிறாய் அப்படின்னு சாபம் கொடுத்தான்னு பிரகலாதன் சாபம் கொடுத்ததாக புராணங்களில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஆக மிகவும் ஐக்கியத்தோடு கூடின பிரகலாத ஆழ்வான் ராஜ்யத்தை ஒரு பயனாக நினைத்து அரசு இழக்க கடவாயின்னு சாபம் கொடுப்பது பொருந்துமா அப்படின்னு இந்த கதையை கேட்டுட்டு நஞ்சியர் தன் ஆச்சாரியர் பராசர பட்டரை பார்த்து கேட்டாராம், ஒரு நாயை வந்து தண்டிக்கணும்னா அது விரும்பி சாப்பிட்ற அந்த வஸ்துவை அதுங்கிட்டேந்து விலக்கினாதான் அதுக்கு சரியான தண்டனை. அந்த மாதிரி
பலி ரொம்ப பெருசா நினைச்சிருக்கிறது. எதை பலி சக்கரவர்த்தி நினைச்சிருக்கான்? ராஜ்யத்தை. அந்த ராஜ்யம் அவனுக்கு இல்லாத போயிடுத்தானா அவன் சுகப்படுவான், நல்லது அவனுக்கு நடக்கும்ன்றதுனால அப்படி சாபம் கொடுத்தாருன்னு பராசரபட்டர் சொல்லுவாராம். ஆக ஒரு ராஜகுமாரனுக்கு அந்த நாளில் தண்டனை கொடுக்கணும்னா என்ன பண்ணுவாளாம்? அவன் ராஜகுமாரன்றவன் தான் ராஜா, ராஜாவுடைய பிள்ளைனான்ற அதுக்கு அடையாளமாக தினந்தோறும் சந்தனம் அரைச்சு கொண்டு வந்து அவன் எதிர நீட்டுவா, சந்தனத்தை ஜம்முன்னு பூசி விடுவா. ஆக அவனுக்கு ராஜகுமாரனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா சந்தனத்தையும் வெத்திலையையும் கிடைக்காமல் செஞ்சுட்டாலே அந்த ராஜகுமாரனுக்கு தண்டனை கொடுத்தா மாதிரி அர்த்தமாம். அந்த மாதிரி போவதே நோயதாகி சொல்றார் தொண்டை பொடியாழ்வார். உன்னை வந்து அந்த மாதிரி அவ இஷ்டத்துக்கு பேசுறாளே, நிந்தித்து பேசுகிறார்களே பெரிய பெருமாளே, அதை நினைச்சு நினைச்சு பார்த்தா எனக்கு அப்படியே நோய் வந்துடுற மாதிரி, ஒரு வியாதி கிரஸ்தனாக நான் ஆயிடுவா மாதிரி எனக்கு தோன்றது அப்படின்றார். அப்படி நான் வியாதி கிரஸ்தனாக ஆகி அதனால அந்த சிந்தையே அவ பண்ற அந்த நிந்தை இருக்க நிந்தா வாக்கியங்கள் அதுவே வியாதியாகி அந்த வியாதியினாலேயே நான் செத்து போயிட்டா பரவாயில்லன்னு தோன்றது எனக்கு. தொண்டபடி ஆழ்வா சொல்றேன், அப்படி ஒருவேளை நான் எனக்கு அந்த மரணம்ன்றது வராத போயிடுத்தானால் நான் வந்து அந்த பகவன் நிந்த செய்கிற அவளை அவ தலையை அறுத்து தள்ளுவேன் கீழே அப்படின்னு கோபமா சொல்றார் ஆழ்வார் இந்த பாசுரத்துல. போவதே நோயதாகி இங்க அழகாக ஒரு ஐதிஹியத்தை சொல்றா வியாக்கியானத்துல. திருநறையூர் பிள்ளை திருநறையூர் அரையர்னு ஒருத்தர், அவர் வந்து திருச்சிராப்பள்ளி ஜில்லாவில் தொட்டியம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க பெருமாள் சன்னிதியில தன் குமாராளோட பெருமாளை சேவிச்சிருக்க சமயத்தில் தீயவர்கள் அந்த கோயிலுக்கு நெருப்பு வச்சுட்டார். சுத்து நாலு பக்கமும் நெருப்பு பத்தி எரியுது. அப்ப தன் பிள்ளைகள் அத்தனை பேரையும் பார்த்து, நாலு பிள்ளைகளையும் பார்த்து, நீங்க நம்ம பெருமாளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அப்படியே பெருமாளை அப்படியே கட்டுன்னு எல்லாருக்கும் பெருமாளுக்கு ஒன்றும் வந்துடக்கூடாது அப்படின்னு அவ அத்தனை பேரும் பெருமாளை சுத்தி அவந்து பெருமாளை காத்தார்களாம். அப்படி காத்துருக்க சமயத்தில் அத்தனை பேரும் அந்த நெருப்புக்கு இலக்காகி உயிரை விட்டார்கள்னு ஐதிஹியம் இருக்கு. ஆக எம்பெருமான் விஷயத்தில் அவ்வளவு பற்றும் பாசமும் கொண்டவர்களாக நாம் இருக்கணும். இவாளெல்லாம் இந்த மாதிரி நிந்திக்கச்ச அந்த அதை கேட்டுருக்கிற நமக்கு அதே ஒரு நோயாக மாறி நாம் வந்து மரணம் அடைஞ்சிட்டாலே தேவையில்லைன்னு தோன்றது எனக்கு அப்படின்றார் தொண்டரை பொடி ஆழ்வார். ஆக எம்பெருமானை பற்றிய அந்த நிந்தா வாக்கியத்தை கேட்டதே காரணமாக உயிரை விட்டுடணும். அப்படி உயிர் போகலைன்னா அல்லது உயிரை விடுவதற்கு நமக்கு அந்த துணிச்சல் இல்லாத போயிடுத்தானா அந்த பகவன் நிந்தையை கேட்டு பொறுக்க மாட்டாமல் நிந்தித்தவர்கள் முகத்தில் விழிக்காமல் அந்த இடத்தை விட்டுட்டு போக வேண்டும்னு இங்க அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா. குரோர் யத்ர பரிவாதோ நிந்தா பாபி பிரவர்த்ததே கர்ணௌ தத்ர பிதாதவ்யௌ கந்தவியம் வா ததோ அந்யதா. எந்த இடத்துல ஆச்சாரியனை பத்தி நிந்தனை பண்றாளோ நிந்திக்கிறாளோ காதுகளை பொத்துண்டு நாம் இருக்கணும் அல்லது அந்த இடத்தை விட்டு அகந்து போயிடணும் அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்றது. ஆக ஆச்சாரியின் விஷயத்தை சொன்ன மாதிரி பெருமாள் விஷயத்துக்கு அதுதான் பொருந்தும். குறிப்பெனக்கடையுமாகில் முன் கூறியபடி தன் வாழ்வை முடித்துக் கொள்ளவோ அல்லது அந்த இடம் விட்டு அகலவோ அவசியம் இல்லாதபடி எதிரியை ஒருவேளை அழிப்பதற்கு சந்தர்ப்பமும் வாய்க்குமானால் நாம் என்ன பண்ணுவோம்? கூடுமேல் அப்படின்ற கிடைச்சா ஆங்கே தலையை அறுப்பதே கருமம். அந்த மாதிரி சமயத்தில் எம்பெருமானை நிந்தை பண்ணின விஷயத்தில் அப்படி நிந்த பண்ணவனுடைய அந்த தலை இருக்க அந்த தலையை அறுத்துடணும், அறுக்கிறது தான் அதுக்கு சரியான வழின்றார் இவர். அந்த கோபத்தில் சொல்ற வார்த்தையா நாம் எடுத்துக்கணும். அதுக்காக நூத்தருடைய அந்த ஹிம்சை பண்றோம் அப்படின்னு சொன்னார்னா நாம் வச்சுக்கூடாது.
ஆக அவ்வளவு வெறுத்து அந்த எம்பெருமான் கிட்ட தனக்கு இருக்கக்கூடியதான அந்த பரிவை ஆழ்வார் இந்த மாதிரி சொல்றாருன்னு நாம் எடுத்துக்கணும். ஆக எம்பெருமானை நிந்தை பண்ணின இடத்திலேயே அப்படி நிந்தித்தவனுடைய தலையை அறுப்பதே செய்ய வேண்டியதுன்னு பேராழ்வர். ஆக ஒருவனுக்கு நன்மை செய்வதற்காக ஒரு கர்மம் ஒரு காரியம் செய்யணும் சொல்றிருக்கு. அந்த மாதிரி காரியமாக இதை நாம் கொள்ளணும். ஏன்னா அவன் மேலும் மேலும் பகவன் நிந்தை பண்ணுவதை தான் கேளாமல் இருக்கணும். அது கேட்டுக்கணும்னா அவன் இல்லாம இருந்தா முடியும் அப்படின்லாம் இங்க ஆழ்வார் அபிப்பிராயப்படுறார். ஆக பெருமாள் கிட்ட பெரிய பெருமாள் கிட்ட ஆழ்வாருக்கு இருக்கக்கூடியதான அந்த பரிவு எப்பேற்பட்டது என்பதை நாம் இதனால உணர முடிகின்றது. அது மாத்திரம் இல்ல, அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அதை நாம் நினைச்சு பார்க்கணும். ஆக அப்படி நினைச்சு பார்க்கச்ச கண்டாயின்ற இந்த உபதேசத்தை வேறு யாருக்கு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தண்டகாரண்யத்தில் ரிஷிகளுக்கு விரோதிகளான ராவணன் முதலானோரை கொன்ற தேவரீருக்கே இதன்படி நடக்க முடியும், அதனால தேவள்கிட்டயே விண்ணப்பிக்கிறேன் என்றார் ஆழ்வார். பெரிய பெருமாளை பார்த்து அரங்கமான் அகருளானே அப்படின்றார். இந்த ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த பிரணவாக்கார விமானத்தின் கீழே உபய காவேரி மத்தியத்தில் தேவள் வந்து இங்க சயனிச்சிருக்கிற அப்படி சயனிச்சுண்டு இருக்கிறது எதுக்காக? ராமாவதார காலத்தில் ராமனை சேவிச்சாலும் சேவிச்சோமோ சேவிக்கலையோ, கிருஷ்ணாவதார காலத்தில் நாம் பிறந்திருந்தோமோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆக விபவாவதாரங்களுக்கு பிற்பட்டவர்களுடைய அந்த விரோதிகளை எல்லாம் போக்குவதற்காகத்தானே நீ வந்து இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் உபய காவேரி மத்தியத்தில் பிரணவாக்கார விமானத்துக்கு கீழே நீ சயனிச்சின்றிருக்காய். ஆகவே எம்பெருமானே உன்னை வந்து விரோதிக்கிறார்களே, உன்னை பத்தி நிந்தா வாக்கியங்களை பிரயோகிக்கிறார்களே, இந்த சமணர் சைவர் பௌத்தர் முதலான விரோதிகளை போக்குவதும் உனக்கே கடமை அப்படின்றத ஆழ்வார் இந்த பாசுரத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துறார். எம்பெருமான் அவனுடைய பெருமையை அறிந்தவர் தொண்டைப்புடி ஆழ்வார். தொண்டைப்புடி ஆழ்வார் எப்பேற்பட்டவர்னா பரம காருணிகர், பரம தார்மிகர், பரமசாந்தர். அப்பேற்பட்ட ஆழ்வார் நான் கொன்னுடுவேன் அப்படி சொல்லலாமா, கொல்ல வேணும் சொல்லலாமா அப்படின்னு இங்க ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். ஆன்று சம்சிய பிரதானராய் பரம தார்மிக இவ்வாழ்வார் வதம் ஆம் என்று விதிப்பான் என்னில் அப்படின்னு இங்க வியாக்கியானம். அப்படினால கொல்லணும்னு சொல்லலாமா? லோகத்தில் இருக்கவாளுக்கு 1000 தாய் தந்தைகளை காட்டிலும் வாத்சல்யம் மிக்கதான அந்த வேதமும் ஜீவஹிம்சையை தடுத்துதானே சொல்றது. ஜீவஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு தானே வேதம் சொல்றது. நஹிம்சியாத் சர்வா பூதானி, யஜுர்வேதத்தில் மந்திரம் இல்லையா? ஜீவராசிகள் ஒன்றையுமே கொல்லக்கூடாது அப்படின்னு ஜீவஹிம்சையை தடுத்த வேதம் அதற்கு விதிவிலக்காக அக்னிஷோமியம் பசும் ஆலபேதான்னு சொல்லி அந்த அக்னிஷோமியம் முதலான அந்த யாகங்கள்ல எல்லாருக்கும் நன்மை தர கூடிய அளவுக்கு இந்த 4 காலோடு கூடின ஒரு பிராணியை வதம் செய்து அதனுடைய வயிற்றில் இருக்கிற வப்பையை எடுத்து ஹோமம் பண்ணணும்னு சொன்னதுனால அந்த அதுக்கு ஒரு ஹிம்சை பண்ண மாதிரி, அதை கொன்னா அதுக்கு ஒரு ஹிம்சை வந்த மாதிரி அர்த்தம் இல்லையான்னு அதுக்கு பதில் சொல்லச்ச அந்த மாதிரி வதைக்கப்படுகிற அந்த 4 கால் உள்ள பிராணி ஒரு மேலாண் நிலைமை அடைஞ்சு வேறு அந்த மேல் உலகத்தில்
அது ஒரு விலட்சணமான ஒரு ரீதியில அது வந்து அது பரிணமிக்கிறதுன்னு சாஸ்திரம் பேசியிருக்கு. ஆனால் அப்படினால அதுக்கு அதனால நன்மை தான் ஏற்படுறதே தவிர அதனுடைய நம் கண்ணெதிரில் அதுக்கு பிராணன் போயினா போனாலும் அதற்கு மேற்கொண்டு நடக்க இருப்பது மிகவும் ஒரு விசேஷமான ஒரு தன்மையோடு கூடினதாக அது தேவலோகத்தில் இருக்கும்னு சாஸ்திரம் சொல்றபடினால இங்க தொண்டரைப்பொடி ஆழ்வாரும் அந்த மாதிரி நிந்திக்கிற அத்தனை பேருக்கும் அவளுக்கும் நன்மை கிடைக்கணும்ன்றதுக்காக தான் ஆழ்வார் சொல்றார், ஐயோ இப்படி இருக்காளே இவா, பெருமாளுடைய பெருமையை அருமை பெருமைகளை அறியாமல் இருக்கிறார்களே, அரங்கநகரப்பனுடைய பெருமை எப்பேற்பட்டது அப்படின்றத நினைச்சு பார்க்கிறார் ஆழ்வார். ஆக ஆழ்வாருக்கு வந்து அவளை வந்து கொல்லணும்ன்றதுல நோக்கம் கிடையாது. ஆக எம்பெருமானை எப்பொழுதும் நிந்திக்கிறவர்களுக்கும் அந்த எம்பெருமானிடம் ஈடுபாடு கொண்டவர்களுக்கும் நட்புறவு இல்லாமல் ஆழ்வார் காலத்தில் இருந்தது. ஆக அவளுடைய அந்த உறவு முறை என்பதே பாத்திய பாதக சம்பந்தத்தோடு கூடி இருந்தது. அதாவது எதிர்த்தட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த உறவானது இருந்தது. ஆனபடியினால அப்பேற்பட்டவாழ் விஷயத்தில் நாம் என்ன பண்ண முடியும்? தொண்டரப்புடி ஆழ்வார் கேட்கிறார். இவர் இந்த பாசுரத்தில் பாடின மாதிரிதான் பெரிய திருமொழியில கூட திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்தை பாடினார். அந்த பெரிய திருமொழியில அவர் பாடின அந்த பாசுரத்தில் அவர் என்ன சொன்னார்னா, எண்ணாத மானிடத்தை எண்ணாத போதெல்லாம் இனியவாறே அப்படின்னு சொல்றார். எண்ணாத மானிடத்தை அந்த எம்பெருமானை எண்ணாத அந்த மனுஷிய கோஷ்டி, அந்த மனுஷிய கோஷ்டிய நாம் எண்ணாமலே இருந்துருவோம், அப்பதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்றார். பெரிய திருமொழின்ற தன்னுடைய பிரபந்தத்தில் ரொம்ப அழகாக திருமங்கை ஆழ்வார் இந்த விஷயத்தை சொல்றார். அதான் 11வது பத்தில் இதை அழகாக திருமங்கை ஆழ்வார் சொல்றார். ஏன்னா நாம் வந்து அவாகிட்ட நாம் இது வச்சுக்க வேண்டாம், அவளை எண்ணாம நாம் இருந்துருவோம், நம்முடைய சர்வேஸ்வரன் நம்முடைய எம்பெருமானே நாம் வந்து அவனுடைய வைபவத்தை அறிந்து நாம் வந்து அவனை ஏத்தி வழிபடுவோம் அப்படின்னு அழகா சாய்க்கிறார். மண்ணாடும் விண்ணாடும் வானவரும் தானவரும் மற்றுமெல்லாம் உண்ணாத பெருவெள்ளம் உண்ணாமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட கண்ணாளன் கண்ணமங்கை நகராளன் கடல் சூடி அவனை உள்ளத்து எண்ணாத மானிடத்தை எண்ணாத போதெல்லாம் இனியவாறே. திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். திருக்கண்ணமங்கை பெருமாள அவன் திருக்கடல்கள் திருவடி தாமரைகளை உள்ளத்துல அப்படியே இருத்தி அவனையே எண்ணின்றிருக்கணும். அவனை எண்ணாத அந்த மனுஷாள் இருக்காளே, அவளை வந்து நாம் எண்ணவே வேண்டாம், அவளை பத்தி நினைச்சு பார்க்கவே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு ஆழ்வார் அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடியிருக்காருன்னா அந்த பாசுரம் அவர் பாடுவதற்கு காரணம் தொண்டரைப்பொடி ஆழ்வாருடைய இந்த பாசுரம் தான் அதுக்கு காரணம். அப்பேற்பட்ட ஆச்சரியமான இந்த பாசுரம். இந்த பாசுரார்த்தத்தை இன்னைய தினம் நாம் அனுசந்தானம் பண்ணோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தொண்டரைப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம்.